Hello friends, இன்னைக்கு வந்து நாம மிளகாய் பஜ்ஜி பண்ண போறோம். அதுக்காக இந்த மிளகாயை எல்லாம் உப்பு தண்ணியில ஊற வைக்க போறோம். அதுக்கு மிளகாயை ரெண்டா கட் பண்ணிட்டு இப்படி ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இதல 2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணி இந்த உப்பை எல்லாம் இந்த மிளகாயை எல்லாம் இந்த உப்பு தண்ணியில ஊற வச்சிருங்க. உப்பு வந்து தண்ணியில கொஞ்சம் தூக்கலாவே இருக்கணும். இந்த மிளகாயை இப்போ இந்த நம்ம தண்ணியில ஊற வச்சலாம். நீங்க சாயந்திரம் பஜ்ஜி செய்ய போறதா காலையிலே வந்து மிளகாயை எல்லாம் உப்பு தண்ணியில போட்டு வச்சிருங்க. இப்போ வந்து நான் இந்த மிளகாயை எல்லாம் எடுத்துட்டேன். இனி நாம இதுக்கு மாவு வேணும். 1/2 கப் கடலை மாவு, 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் chili powder, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் காயும் உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு மாவு நல்லா mix பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக வேண்டாம். தண்ணியான மிளகாய் பிடிக்காது, கொஞ்சம் திக்காவே இருக்கணும். இந்த பஜ்ஜியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம உப்பு தண்ணியில மிளகாயை ஊற வச்சதுனால நம்ம பஜ்ஜி சாப்பிடும்போது உள்ள அந்த மிளகாய் கூட உங்களுக்கு ரொம்ப உப்பெல்லாம் ஊறி நல்ல டேஸ்டியா இருக்கும். இப்போ நம்ம மாவெல்லாம் நல்லா கலக்கியாச்சு. பாருங்க இப்படி இருக்கணும். இப்போ நம்ம மிளகாய் பஜ்ஜி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிருங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ வந்து நாம மிளகாயை மாவுல முக்கி ஒண்ணொண்ணா சேர்த்தறலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இந்த மிளகாய் பஜ்ஜி நீங்க சைட் டிஷ் எதுவுமே இல்லாம அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மிளகாய் பஜ்ஜி எல்லாருமே செய்யறது தான். நான் கொஞ்சம் உப்பு தண்ணியில் ஊற வச்சு செஞ்சுருக்கேன் இந்த மிளகாய் பஜ்ஜி. நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்க, இன்னும் டேஸ்டியாக வரும் நல்லா. அவ்வளோதாங்க, நம்மளோட மிளகாய் பஜ்ஜிலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மிளகாவையும் மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான மொறு மொறு மிளகாய் பஜ்ஜி ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.